நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேமினேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிக்சர் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா குரூப்பாக பார்த்திங்கன்னா பிக்சர் ஷூட் பண்ணுவாங்க, இல்லை கப்புள் பிக்சர் இல்லைன்னா பார்த்திங்கன்னா பேபி பிக்சர்லாம் ஷூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக பார்த்திங்கன்னா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்க்கெலாம் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரியல, நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோஷாப் 7.0 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கப்புள் பிக்சர்னா ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவேன், இல்லை ஒரு பேபி பிக்சர்னா ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறோம், இல்லை குரூப் பிக்சருக்கு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னா இல்லை எல்லா பிக்சருக்கும் ஒரே போல் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சரை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். ரைட் கிளிக், டூப்ளிகேட் லேயர், இதில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்கின்னு ஸ்மூத்னஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபில்டர், அதில் பார்த்திங்கன்னா இமேஜ் நமிக், அதில் போர்ட்ரேச்சர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் நான் வந்து மீடியம் கொடுக்குறேன். ஸோ மீடியம் கொடுத்துமே இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வேல்யூஸை ஸோ செக் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ட்டு இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் கூட சின்ன பள்ள மாதிரி தெரியுது. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த க்ளோன் ஸ்டெம் டூல் எடுத்து ஒப்பாசிட்டி ஒரு 30 வச்சுக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். முடிஞ்சு. இந்த பருக்கள் கூட லைட் லைட்டாக ஏதாட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பிக்சரில் பார்த்திங்கன்னா பருக்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகேங்களா? இதில் கூட இந்த ஒரு இடத்துல இருக்குது, அதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். பருன்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பார்த்திங்கன்னா பிக்சரில் பெரும்பாலும் எனக்கு இல்லை. பருக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பருவை ரிமூவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், பிக்சரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். பென் டூல் எடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த செலெக்ஷன் அவுட்டர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செகண்டில் வச்சுட்டு நான் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுன்னா மார்க்கிங் பார்த்திங்கன்னா அவுட்ரல் ஆகும். ஓகேங்களா? இப்போ செகண்டில் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போது ஆல்ட் டெலிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு எந்த இடத்துல மார்க் பண்ணனோ அதை விட்டு அவுட்ரில் மார்க் ஆகும். இந்த காரணமே இந்த மேலே இருக்க அந்த செலெக்ஷன் ஏரியாஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பென் டூல் எடுத்துகிட்டு இங்கே பேத் இருக்கணும். இந்த இடத்துல பென் டூல், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலர், ஃபஸ்ட்டு பாக்ஸு, இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? எல்லா பென் டூலை பற்றி நாம் சொல்லும் போதும் கண்டிப்பாக சொல்லியிருப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், பிக்சரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பிக்சரை கட் பண்ணுறது பொறுமையாக கட் பண்ணால் போதும். ஓகேங்களா? பென் டூல் பற்றி தெரியாதவங்க இருப்பீங்க, தெரியாதவங்க இருந்தீங்கன்னா பென் டூலை பற்றி எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபோட்டோஷாப் கிளாஸுக்கான லிங்க்கு. ஒரு ஒரு கிளாஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஷாப் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து படிக்க விருப்பம் தான், தாராளமாக நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸை பார்த்து பார்த்திங்கன்னா கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பென் டூல் கட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிக்சர்ஸை கட் பண்ணி பழகிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நிறைய பிக்சர்ஸை கட் பண்ணி பழகிருக்கீங்கன்னா சுலபமும் பார்த்திங்கன்னா பிக்சரை கட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் பழகவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிக்சர்ஸை பார்த்திங்கன்னா வேகமாக கட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு பெரிய குரூப் பிக்சராக இருக்கட்டும், எந்த ஒரு பிக்சராக இருந்தாலும் சுலபமாக கட் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் தேவை. பென் டூல் எடுத்து நீங்கள் ஒரு ஒரு பிக்சராக கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டிங் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபெதர் ஒரு 2 கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேப்லாம் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேர் டீட்டெயில் எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் லேயர், இது வந்து சப்ஜெக்ட், இதை வந்து சப்ஜெக்ட் எஸ்ன்னு வச்சுக்கலாம். இது பேக்ரவுண்ட் லேயர். இப்போ இதை என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் எடுத்து என்ன பண்ணுறேன், ஹேர் மட்டும் டீட்டெயில் எடுக்கிறேன். இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்க ஹேர் பேக்ரவுண்டில் இருக்குது. கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இது மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இடத்த வந்து விட்டு அசைக்கக்கூடாது இப்படி. ஓகேங்களா? அது அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சாலிட் கலர் ஃபில் பண்ணுறேன். ஒரு க்ரே கலர் வச்சுட்டு நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஹேர் டீட்டெயில் நாம் எடுத்துடலாம். ஹேர் டீட்டெயில் எப்படி எடுக்கிறதுன்னா, ஒன்றும் இல்லை,
கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ இல்லை கண்ட்ரோல் யூ கொடுத்து இந்த இடத்துல சேச்சுரேஷனை ஃபுல்லாக டவுன் பண்ணுறேன் இந்த ஹேர் டீட்டெயிலுக்கு. இந்த பிளெண்டிங் மோட் நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிபிள் பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துக்குறேன். மல்டிபிள் கொடுத்துட்டு கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுத்து கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணாவது டூல் இருக்குது பார்த்திங்கன்னா பிக்கர் டூல், இதை எடுத்து ஒரு கிளிக்கு அவ்வளோதான் ஏன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த இடத்துல ஒரு பெண்டிங் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறேன் லேசர் டூல். இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம், எல்லோரும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஓகேங்களா. தெரியாதவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இந்த பிக்கர் டூல் எடுத்து பார்த்திங்கன்னா இதே நான் வந்து என்ன பண்ணுறேன், அவுட்ரை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நான் வந்து அந்த ஷேடோ ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ தேவையில்லாத போர்ஷன்ஸ் இருந்தால் நான் வந்து லைட்டாக எரேசர் டூல் எடுத்து எரேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே ஒரிஜினல் பிக்சரில் பார்த்துடலாம், வேறு எதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணணும், பென் டூல் எடுத்து திரும்ப நான் வந்து கட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு தேவையான அந்த பிக்சரை பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். இந்த கேப்பு கூட கொஞ்சம் இருக்குது, இதையும் பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய குரூப் பிக்சர் கட் பண்ணிங்கன்னா அதுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பென் டூல் தான் அதிகமாக பயன்படுத்தலாம் முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 30 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு 20 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்க குரூப்புக்கு கூட நீங்கள் பென் டூல் பயன்படுத்தி கட் பண்ணால் உங்களுக்கு சுலபமும் பார்த்திங்கன்னா கட்டிங் முடிஞ்சிடும் ஓகேங்களா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டையும் சங்கிலி போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. எங்கே நகர்த்தினாலும் இது எல்லாமே வரும். இப்போ இதை கலர் கரெக்ஷன் நாம் பண்ணலாம் ஓகே. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் இல்லை பார்த்திங்கன்னா ரெட்டு ஏறி மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன் லெவல் அப்ளை பண்ணுறேன். லெவலில் ஆர்ஜிபின்னு இருக்கு பாருங்கள் சேனல், இதில் ரெட்டு எடுத்துகிட்டு லைட்டாக இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வேறு எதையும் பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை. இந்த இடத்துல இந்த ஹிஸ்டோகிராம் பார்த்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். க்ரீன் எடுக்கிறேன், க்ரீன் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இந்த முள் இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த ஹிஸ்டோகிராம் ஆரம்பிக்குன்னு பாருங்கள். இந்த கருப்பு டார்க்காக இருக்குது, இங்கே ஏறி இப்படி இறங்கி போகுது பார்த்திங்களா. ஸ்டார்டிங்கிலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும் அவ்வளோதான். இந்த பட்டனும் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன மூவ் அவ்வளோதான். இப்போ ப்ளூ சேனலில் என்ன பண்ணுறேன் லைட்டாக சின்ன ஒரு மூமெண்ட் லைட்டாக, அதுமாரி இந்த பக்கமும் லைட்டாக. ஸோ இவ்வளோதான். இப்போ வேறு ஏதாட்டும் நீங்கள் பார்க்கணா கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த டோன் ஓகே. இங்கே பாருங்கள் ஒரிஜினல் டோனு எப்படி நாம் கொண்டு வந்துருக்கோண்டு, இது ஒரிஜினல், இதே எடிட்டிங் ஓகேங்களா. இப்போ நாம் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், மாப்பிள்ளையோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸ்கின் டோன். இப்போ இவங்களை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த மேஜிக் வான் டூல் இதை வச்சு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறேன். அப்புறம் இந்த பக்கம் இவங்களோட ஹேண்டு, அவங்க ஹேண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அந்த பக்கம் செலெக்ஷன், கீழே இருக்க ஹேண்டு ஓகேங்களா. நான் எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இதை எல்லோரும் பயன்படுத்துகிறீங்களான்னு தெரியல, நான் இந்த மாதிரி பயன்படுத்தி நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஓகேங்களா. ஃபெதர் வந்து ஒரு 22 கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு லைட்டை பார்த்திங்கன்னா புஷப். இந்த செலெக்ஷன் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்தால் கண்ட்ரோல் ஹைச்சு கொடுத்து மறைய வச்சுக்கலாம். இப்போது ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஈவன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் டி கொடுத்து இதை டி செலக்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு கலர் வைக்கலாம் நாம். கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுத்து லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப். லெவல் அப்ளை பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வழியில் ஒரு 10, கடைசி வழியில் ஒரு 250, ஒரு சின்ன காண்டஸ்ட் ஒன்று ஆட் ஆகிருக்கும் பார்த்திங்களா, ஆட் ஆகிடுச்சி. இன்னும் பார்த்திங்கன்னா ரெட்டு எனக்கு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலாம், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் பார்த்திங்கன்னா செலக்டிவ் கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஒரு ஒரு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா மெஜெண்டா இருக்குது, மெஜெண்டாவை லைட்டாக இந்த பக்கம் ஸ்லைடர் அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் எல்லோ இருக்குது, எல்லோ லைட்டாக. ஸோ எல்லோ கூட தேவையில்லை, எல்லோ ரொம்ப அதிகமாக வச்சோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே. அந்த ரெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஓகே இப்போது பிக்சர் பக்கவாக எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஷேட்டில் கூட இந்த லைட்டிங் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஷேட்டோட அந்த லைட்டை கூட நாம் கம்மி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன் இந்த மேஜிக் கண்ட்ரோல் வச்சு தான் செலக்ட் பண்ணுறேன். ஃபெதர் ஒரு 22 கொடுத்து கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுத்து லைட்டாக சின்ன பூஸ்டாக அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா. இப்போ எனக்கு பிக்சர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பேலன்ஸ் என்னென்னா இந்த ஹேரை அவுட்டரில் எரேஸ் பண்ணணும். இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், எரேசர் டூல் எடுத்து மேலே ஒரு 50 வச்சுக்கிறேன். 50 வச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே லைட் லைட்டாக எரேஸ் பண்ணிட்டு வரேன். நான் பார்த்திங்கன்னா என்னோடய பிக்சருக்கு இந்த மாதிரி தான், லேட் ஆனாலும் பரவாயில்ல, லேமினேஷன் பண்ணுறது ரொம்பவே பொறுமையான ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி பொறுமையாக தான் உட்காந்து எடிட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை பார்த்திங்கன்னா கொடுக்கணும் நம்ம கஸ்டமருக்கு. இப்போ இந்த மேஜிக் வாண்ட் டூல் திரும்ப எடுத்து ஹேர் மட்டும் செலெக்ஷன் பண்ணுறேன், இவங்களுக்கும் ஹேர் மட்டும் செலெக்ஷன் பண்ணுறேன். ஃபெதர் ஒரு 22. இந்த பக்கம் செலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி மார்க் பண்ணால் இந்த மாதிரி மார்க் ஆகும். ஃபெதர் கொடுத்துருக்கேன். இப்போது லைட்டை பார்த்தீங்கன்னா புஷ்ட் அவுட், ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஓகே. இப்போ அழகான ஒரு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் டோனில் வந்து கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலாம், திரும்பவும் மேஜிக் வாண்ட் டூல் எடுத்து இந்த மாதிரி ட்ராங் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், அதில் பார்த்திங்கன்னா சிமிலர் அப்படின்ட்டு பாருங்க, அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபெதர் ஒரு 22 கொடுத்துக்கிறேன். இப்போ சிமிலர் கொடுத்தது எனக்கு இந்த ஸ்கின் டோன் மட்டும் செலக்ட் ஆகிருக்கா, லைட்டாக ஒரு சின்ன புஷ் அப், அவ்வளோதான். இப்போ பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா டோன் நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு. இந்த கழுத்து பகுதியில் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனாலும் நாம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துடலாம். இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். பிக்சர் அப்படியே தான் இருக்குது. இதில் என்ன பண்ணுறேன், ஒரு லைட் கலர் எடுத்துக்கலாம், அப்படின்னா டார்க்கான ஒரு கலர் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலர்லாம் நல்லா இல்லை, லைட் கலர் இது கூட எடுத்துக்கலாம். போன வீடியோவில் இந்த பேக்ரவுண்டு யூஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி கலர் கூட நான் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர் தான் அதிகமாக பிடிக்கும், ஓகேங்களா? லைட் கலரில் நான் ஒர்க் பண்ணாலே எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா லேமினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணணும். ப்ளருக்கு ஃபில்டரில் போய் ப்ளர் காசியன் ப்ளர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபில்டர் ப்ளரு காசியன் ப்ளர் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளர் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50, ஒரு 60 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஓகே, இதில் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை பேக்ரவுண்டு கொண்டு போகிறேன். பேக்ரவுண்ட் கொண்டு வந்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் கொண்டு வந்துட்டேன், இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ராகிங் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா இதை நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து நான் கிராப் எதுவுமே பண்ணலை, ஓகேங்களா? பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன், ஒரு அவுட்டரில் ஸ்டோக் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னால் என்ன பண்ணலான்னா, சைஸை செட் பண்ணணும். இப்போ உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு என்ன சைஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு வித்து பார்த்திங்கன்னா 10, ஒரு ஹைட் ஒரு 15, 10x15 அப்படிங்கிற மாதிரி ஒரு லேமினேஷன் பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். வித்து 10, ஹைட்டு 15, 300 ரெசொல்யூஷன். கிராப் டூல் எடுத்து இப்போ கிராப் பண்ணுறேன், அவ்வளோதான். கிராப் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு கிராப் பண்ணிடலாம். இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே. இப்போ கிராப் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணணும். அதேமாரி ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், அதை ரீடச் பண்ணணும், ஹேர் டீடெயில்ஸ் எடுக்கணும், ஸ்கின் டோனை வந்து சரியாக வைக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்ட்டோட கலர்ஸ்லாம் நல்லா சரி பண்ணி விடணும், ஓகேங்களா? நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு ஒரு ஒர்க்காக நீங்கள் பழக பழக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபேனை கூட என்ன பண்ணலாம், லைட்டை நம்ம என்ன பண்ணலாம், டார்க் பண்ணி கொடுக்கலாம், அவ்வளோதான். டார்க் பண்ணி கொடுக்கலாம், அப்படின்னா லைட்டாக ப்ரைட் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவை என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். சைஸ் என்ன இருக்குது, 10x15 இருக்குது, ஓகே. இப்போ அவுட்டரில் வந்து என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். இந்த இடத்துல ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணி ஸ்டோக் எடிட், அதில் பார்த்திங்கன்னா ஸ்டோக் என்ன பண்ணுறேன், இன்சைட் இதில் வந்து நான் வந்து நல்லா ஒயிட் கலர் வச்சுட்டு இதில் ஒரு 150 பிக்சல்ஸ் நான் வந்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ எனக்கு கரெக்டாக வந்து அப்ளை ஆகிடுச்சு. இதில் கூட நான் வந்து பிக்சரை கொஞ்சம் சின்னது பண்ணனா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பிக்சரை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணனா பண்ணிக்கிறேன், இந்தளவுக்கு ஓகே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த அவுட்டு ஸ்டோக் வச்சுருக்கிறது பேக்ரவுண்ட் லைட் கலருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுக்கலை. இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். இதில் ட்ராப் ஷேடோ நான் வந்து எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் அப்படின்றத 0 வச்சுட்டு சைஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. இந்தளவுக்கு ஓகே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணேன், நம்மளுக்கு அழகாக தெரியுது. இப்போ என்னோடய பிக்சர் பக்காவாக ரெடி ஆகிருக்கு. ஒரு லேமினேஷனுக்கு ஒரிஜினல் பிக்சர் பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரு பிக்சரை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நாம் என்ன பண்ணணும்னா,
இது எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம், எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணலாம், எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்போதுமே ஒரு எடிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிக்சர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா கெஸ்ட் பண்ணக்கூடாது, பிக்சரை பார்த்தோன்னே கெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து புதுசாக எடிட் பண்ணுறவங்களாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை இப்படி தூக்கி வச்சுட்டு பேக்ரவுண்ட் நிறைய சேஞ்ச் பண்ணுவோம், இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு பார்த்து பார்த்து பண்ணுவோம். இதே பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டிங் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா பழகிருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிக்சரை பார்க்கையுமே இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வைக்கணும், இதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே முதல்ல பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிடணும். எப்போதுமே பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பிளானை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இதில். ஏன்னா சில நேரங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், ஒரு இப்போ ஸ்கின் ரீடச்சிங் நான் என்ன பண்ணேன்னா இமேஜினமிக் போர்ட்ரேச்சர் வச்சேன். இந்த இமேஜினமிக் போர்ட்ரேச்சர் கொடுத்து இப்போ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்கின் ஃபைனர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணலாம். அப்படி தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும், அதை மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணாலும் டிசைன் பண்ணணும். முதல்ல உங்களுக்கு தேவையான என்னென்ன தேவை, ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்களா, இதுக்கு என்ன தேவை, ஒரு பேக்ரவுண்டு, இதுக்கு என்ன சைஸு, எப்படி வச்சா நல்லாயிருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதலே பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து அவுட்டில் ஒயிட் பார்டர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு இன்ச் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா போடுவாங்க, ப்ரௌன் ப்ரே ப்ரௌன் கலர் ஃப்ரேமு, கோல்டன் ஃப்ரேமு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்டில் ஃப்ரேம் போடுவாங்க. அந்த ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த உள்ளே இந்த மாதிரி ஒயிட் பார்டர் வச்சோம்னா அந்த ஃப்ரேம் அவுட்டரில் போடுறது ரொம்பவே பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா லேமினேஷனுக்கு நான் பார்த்திங்கன்னா குரூப் பிக்சராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹேர் டீட்டெயிலும் பார்த்து பார்த்து எடுப்பேன். ஃபோட்டோ கட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணுவேன். கட் பண்ணும்போதும் எந்த ஒரு இடைஞ்சலும் எனக்கு வந்துடக்கூடாது, ஃபோட்டோவில் எந்த ஒரு டேமேஜ் இருந்துடக்கூடாது, ட்ரெஸ்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, ஸ்கின் டோனு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது கூட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஒரு சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ஏற்றிக்கலாம். 10 பாயிண்ட் ஏற்றையும் இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு பிக்சர் ரொம்பவே சூப்பராக எனக்கு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் என்னோடய எடிட்டிங். ஓகேங்களா? நான் ஒரு லேமினேஷன் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,